சமயத்தில் ஏமாற்றப்படுகிறோம். நமக்கு கஷ்டத்தில் உதவி செய்வார்கள் என்று நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். நமக்கு உதவி செய்ய நினைப்பவர்களும் அந்த சமயத்தில் உதவி செய்ய இயலாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி நமக்கு உதவி செய்யும் எல்லா வாசல் கதவுகளும் மூடப்படும் போது நாம் செய்வதறியாது திசை தெரியாமல் கலங்கி நிற்போம். இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் பரிதவிப்போம். இதிலிருந்து விடுபட வழி உண்டா என மிரண்டு போவோம். நம் எதிர்கால வாழ்க்கையிலேயே நம்பிக்கை அற்றவர்களாக ஆகிவிடுவோம். நம்மை கஷ்டம் என்னும் இருள் சூழ்ந்து நடப்பது என்ன என்று தெரியாமல் குழம்பி போவோம். நமக்கு கஷ்டத்தில் உதவி செய்பவர்கள் எல்லாமே வாசலையே அடைத்து விட்டார்களே என கலங்கி போவோம். ஆனாலும் சாய்பாபாவின் செல்லப்பிள்ளையான நீ அச்சமயத்தில் என்னை நினைத்து வேண்டுதல் செய்தாள், என்னை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்தாள், உன்னை நோக்கி ஓடி வருவேன், என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். அப்போது உனக்கு ஏதாவது ஒரு வழியில் கட்டாயம் உதவி செய்வேன். அவர்களுக்கு இப்போதும் அவர்களுக்கே தெரியாமலும் தெரிந்தும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். சாய்பாபாவின் மேல் அளவு கடந்த பக்தி கொண்ட ஒருவருக்கு பாபா அவர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவார். அந்த அற்புதங்களை நாளையே உன் வாழ்க்கையில் நிகழச் செய்வார். நம்பிக்கையோடு இரு. இனிமேல் மனதில் தேவையில்லாதவைகளை நினைத்து குழம்பி போக வேண்டாம். என் மீது எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. சாய்பாபாவை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.